கண்ணு கவனிடாக்குன்னு பயிற்சி 4.1 ஆறாம் கணக்குல ரெண்டாவது கணக்கு 6-2 அதே மாதிரி தான் பின்வருவனவற்றை கொண்டு 2x2 மேட்ரிக்ஸ் 2x2 வரிசையுடைய அணி ஏஐஜே காண்க. இங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன விதின்றதை இங்க கொடுத்துருக்காங்க. முதல் 2x2 நான் என்ன சொல்லியிருக்கேன், கிடைமட்ட அச்சு குத்துக்கோடு 2x2 கரெக்டாடாக்குன்னு குத்து வரிசை சரியா, இது கிடைமட்ட வரிசை. இப்ப இது என்ன சந்திக்கிற புள்ளிய முதல்ல ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் புரிதலுக்காக செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன், அவனால டைரக்டா எழுதிக்கும். இப்ப இது என்னது, ஒன்றாவது கோடு ஒன்றாவது கோடு சந்திக்குது, அப்ப 1-1 அடுத்த ஒன்றாவது நிறையும் ரெண்டாவது நிறலும், அப்ப 1-2 அடுத்த என்னது இரண்டாவது கோடு நிறை நிரல் தெரியலன்னா இது ரெண்டாவது நிறை ஒன்றாவது நிரல் எழுத முடியும்னாலும் இதை எழுதிக்கலாம். அடுத்தது இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாக்கலாம், தனித்தனியா கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிச்சுக்கோ. A11 ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிருக்கேன், இதுதான் I, இது என்னது ஜே, இது I, இது என்னது J. இங்க ஆனா நமக்கு என்னடா கண்ணு கேட்டிருக்காங்க 2I, அப்ப 2×I இருக்கிற இடத்துல என்னடா கண்ணு எழுதணும், 1 × 2 2×1. அடுத்தது என்ன குறி கொடுத்திருக்காங்க, மைனஸ் J என்னடா கண்ணு 1, ரைட்டா ரைட் இல்லையா, அப்ப 2×2 −1 1 மைனஸ் ஜே, ஜே என்னடா கண்ணு 2, 1 எழுதிடக்கூடாது சரியா. அடுத்தது 2×2 −2 என்னடா கண்ணு 0. அடுத்தது இப்ப இது கண்டுபிடிச்சிட்டோமா, இது கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்தது A21 ரைட்டா, இது என்னது I, இது என்னது ஜே. என்ன கண்டிஷன்றது பாரு, புரியலன்னா இங்க கூட எழுதிக்கலாம் 2I −J, இப்படி கூட எழுதிக்கலாம். அப்ப 2×I இருக்கிற இடத்துல என்னமா இருக்கு 2, −J இருக்கிற இடத்துல என்னமா இருக்கு 1, அப்ப 2×4 −1 −1 அப்ப 4×1 3, 4 − 1 = 3 சரியாடா கண்ணு. அடுத்தது A22 கண்டிஷன் எழுதணும்னா எழுதிக்கும், எழுதாம டைரக்டா செய்ய முடியனாலும் செய்யலாம். எது ஐ, இது ஐ, இது என்ன ஜே. 2I இருக்கிற இடத்துல என்ன N இருக்குதுன்றத பார்த்து எழுது, −J என்ன 2, அப்ப 2×4 −2, அப்ப 4×2 போச்சுன்னா 2 உறுப்புகள் வந்துருச்சா, 4 உறுப்பு. அப்ப A1 அணியை கண்டுபிடிச்சிடலாமா, A11 இதுக்கு நேரம் என்ன எழுதணும் 1. அடுத்தது A12 எடுத்து எழுதும் போது சரிவர எழுதுங்க. அடுத்தது A21 என்னடா கண்ணு 3, A22 என்னடா கண்ணு 2, ஆன்சர் வந்துருச்சு அவர்லையா. இல்ல மிஸ் நான் டைரக்டா போடுறேன் அப்படின்னா வேற மெத்தட்லயும் போடலாம், அலிட்டர் டைரக்டா பண்ணிக்கலாம் ரைட்டா. A=2i தானே, இப்ப இது இங்க செய்யறத இதுக்குள்ளேயே நம்ம செய்யலாம், புரிஞ்சுதா புரியலையா. என்னது 2×1 −1 ஃபர்ஸ்ட், அடுத்தது என்னது 2×1 −2 அடுத்து என்னது 2×1 என்னது 2×2 −1 அடுத்தது என்னது 2×2 −2 சரியாடா கண்ணு, பெருசா போட்டா சரியா சரி இல்லையா. இப்ப இது டைரக்டா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியினாலும் கண்டுபிடிச்சுக்கலாம் நீங்க ரைட்டா. என்னது 2 −1 அடுத்து என்னது 2 −2
என்ன ஆன்சர் வருது நமக்கு? 1 0 3 2. சரியாடா கண்ணு, இப்படியும் போடலாம், இது மாதிரியும் போடலாம், எப்படி வேணுமோ நீங்க போடலாம். சரியாடாமா? சரிங்க, வெரி குட்.